சீரியல்கள் என்றாலே பெண்கள்தான் விரும்பி பார்ப்பார்கள் என்ற இத்தனை வருட இலக்கணத்தை மொத்தமாக மாற்றிய தொடர்தான் எதிர்நீச்சல் சீரியல். அதிலும் ஆதி குணசேகரன் என்ற கதாபாத்திரத்திற்காகவே ஆண்களிலிருந்து குழந்தைகள் வரை இந்த சீரியலை விரும்பி பார்த்து வந்தார்கள். அதில் பல சினிமா மற்றும் அரசியல் பிரபலங்களும் அடங்குவார்கள். ஒரு உதவி இயக்குநராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய மாரிமுத்துவுக்கு எதிர்நீச்சல் சீரியலுக்கு பிறகுதான் சினிமாவில் அங்கீகாரம் என்ற ஒன்றே கிடைத்தது. சினிமா கொடுக்காத அத்தனை வெற்றியையும் வரவேற்பையும் ஒரு சீரியல் அவருக்கு கொடுத்துவிட்டது. 50 வயதிற்கு மேல்தான் வெற்றி என்ற ஒரு விஷயத்தை பார்த்த மாரிமுத்து இன்று திடீர் மரணம் அடைந்திருக்கிறார். நடிகர் மாரிமுத்து தன்னுடைய 57வது வயதில் திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு இன்று காலை மரணம் அடைந்திருக்கிறார். அவருடைய மரணம் ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் சினிமா பிரபலங்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நடிகை ராதிகா அவருடைய மறைவுக்கு தன்னுடைய சமூக வலைதளத்தில் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மாரிமுத்து சினிமாவில் கடந்து வந்த பாதை ரொம்பவே அதிகம். கவிஞர் வைரமுத்துவிடம் உதவியாளராக இருந்து ராஜ்கிரணின் 2 படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றி இருக்கிறார். அதன் பின்னர் இயக்குநர்கள் மணிரத்னம், வசந்த், சீமான், எஸ் ஜே சூர்யா ஆகியோர்களிடமும் உதவி இயக்குநராக பணியாற்றி இருக்கிறார். மேலும் கண்ணும் கண்ணும், புலிவால் என்ற 2 படங்களையும் இயக்கியிருக்கிறார். சமீபத்திய தகவல் படி அவர் எதிர்நீச்சல் சீரியலுக்காக டப்பிங் செய்து கொண்டிருந்த போது மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. அவருடைய மறைவு தமிழ் சினிமாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. அதிலும் இனி எதிர்நீச்சல் சீரியலை அவர் இல்லாமல் நினைத்து கூட பார்க்க முடியாது. இப்பேற்பட்ட திறமைசாலியான நடிகர்கள் கூட ஆதி குணசேகரனாக நடிக்க முயற்சி செய்தாலும் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. இது எதிர்நீச்சல் சீரியலுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அடி.